గరుడ గమన తవ చరణ కమల మిహ మనసిల సతు మమ నిత్యం గరుడ గమన తవ చరణ కమల మిహ మనసిల సతు మమ నిత్యం రామ్ రామ్ వెల్కమ్ టు భోజనాలయ తమిళ్ ఇనికి నమ్మ భోజనాలయాల పక్క పూర రెసిపీ సూపరాన పచ్చమా పొడి ఉప్మా அரிசி மாவு வரட்டு அரிசி மாவு வச்சு புளிச்ச தயிர் மோர் மிளகாய் வச்சு சூப்பராக ஒரு உப்புமா பண்ணி காமிக்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இது பச்சைமா பொடி உப்புமா பண்ணுறதுக்கு நார்மல் வரட்டு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். இது வந்து ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டிதான். இதில் நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த புளித்த தயிர் இதை நான் அப்படியே விட்டுக்கிறேன். நல்ல புளிப்பாக இருந்தது அப்படின்னா உப்புமா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புளித்த தயிர், அதுக்கப்புறம் தயிர் நல்லா புளிப்பாக இருக்கிறது ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி விட்டுன்ட்டு பத்தாவதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். எப்படி பிசையணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அந்த தயிர் பாத்திரத்துலேயே புளிச்ச தயிர் விட்டு அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒன்றுமே அளவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப கூழ் மாதிரி இருக்கணும்னு கிடையாது, தண்ணி நிறையா வேணுங்கிறவா நிறையா ஊற்றிக்கலாம். இது நம்ம இப்படி பிசைஞ்சு வச்சுட்டு உப்புமா கலரினோம் அப்படின்னா ஈஸியாக வெந்துடும். இதனால் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம். சில பேர் வந்து புளி கரைச்சி விட்டு புளி உப்புமாவாக பண்ணுவாள். நான் புளிச்ச தயிர் விட்டு எனக்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் வேணுங்கிறதுனால வெறும்னா தயிர் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிருக்கேன். அப்போ தான் வந்து இந்த தண்ணியில் இந்த பிசைஞ்சு வச்சுருக்க இதில் அது வந்து நல்லா வேகும். பிசைஞ்சாச்சு. இப்போது அடுப்பு பாத்திரம் வச்சுட்டு எலுப்பச்சட்டி காய வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். உப்புமா பண்ணும்பொழுது நம்ம வேணால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ வந்து இதில் எண்ணெய் காஞ்சோடனே நான் மோர் மிளகாய் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். எனக்கு மோர் மிளகாய் போட்டு புளிச்ச தயிர் விட்டு பண்ணால் பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த மோர் மிளகாயை சும்மா ஒன்றும் பாதியமாக நான் உடச்சிட்டு வறுக்க போகிறேன். எனக்கு காம்போடையே போட்டுருந்தா பிடிக்கும், வேண்டாட்டி காம்பை எடுத்துட்டும் போட்டுக்கலாம், அவாவாலோட சௌரியம். ஒன்றும் பாதியமாக ஜஸ்ட்டு நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். தேவைக்க இப்போ இந்த மோர் மிளகாயை நல்லா கருப்பாக வறுத்து எடுத்துட்டாச்சு. எப்பயுமே மோர் மிளகாய் வறுக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா கருப்பாக வறுத்துட்டோம்னா தான் உரைக்காது. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், நல்லா மோர் மோர்னு. இந்த வறுத்த மோர் மிளகாயை நான் இப்போ தனியாக அதே கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மோர் மிளகாய் வறுத்த அதே எண்ணெயிலே அதே இழுப்பச்சட்டிலேயே நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருத்து, காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கிறேன். அதான் ரெண்டு ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு மூணு நாலு ஸ்பூன். எனக்கு கொஞ்சம் நிறையா போட்டுருந்தா பிடிக்கும், உங்களோட இஷ்டம். நான் இதுக்கெல்லாம் எதுவும் அளவெல்லாம் கிடையாது. அப்புறம் உளுத்தம்பருப்பு அரை உளுந்து தாளிக்கிற உளுந்து இதுவும் போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கும். நம்ம அரிசி மாவில் ஃபுல்லாக அரிசி மாவில் பண்ணுறதுனால வாசனைக்கும் ஜீரணத்துக்காகவும் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு வகைகள்லாம் நல்லா செவக்கட்டும். இந்த தாளிப்புலாம் நல்லா செவந்துருக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு, இதை அப்படியே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த இந்த மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம விட்டுருந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துட்டு பார்த்தா நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருக்க மாதிரி இருக்குது. இது வெயிட் நம்ம போட்டதுனால இந்த எண்ணெயெல்லாம் அரிசி மாவுங்கிறதுனால அப்படியே மேலே வந்துருக்கு. ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு மெதுவாக இதை திருப்பி விட போகிறோம், கலர் விட போகிறோம். பாருங்க
ஒரு 5 நிமிஷத்துல இந்த இது நல்லா உருண்டை உருண்டையா சூப்பரா வெந்து வந்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் சிம்ல வெச்சு பொறுமையா கலரி விடணும். இது அப்படியே நம்ம கலர் கலரா தண்ணி எல்லாம் வத்தி கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் உருண்டை உருண்டையா அழகா வர ஆரம்பிச்சிரும். ஒரு 5-10 நிமிஷம் விடாம அப்படியே கலரிலே இருக்க வேண்டியதுதான். இது இப்ப இந்த அரிசி மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சிம்லயே வெச்சு ஒரு 5-10 நிமிஷம் கலனதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மோர் மிளகாய் இத ஜஸ்ட் கையால நொறுக்கி விட்டுட்டு இதல போட்டு mix பண்ணிக்க போறோம். உங்களோட காரத்துக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இது போட்டுக்கலாம். அவாவாலோட சௌரியம் நிறைய வேணா கூட நிறைய போட்டுக்கலாம் இல்ல கொஞ்சம் போறேனா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா வாசனைக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடுறேன் நான். எனக்கு பிடிக்கும் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் அதனால நான் விட்டுக்கிறேன். உங்களோட இஷ்டம்தான் தேங்காய் எண்ணெய் வேண்டாட்டி கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ಜಾஸ்தியா தான் செலவாகும் பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இது பண்ணிக்கலாம். மோர் மிளகாய் போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா அப்படியே நம்ம கலரி விட்டுக்க வேண்டியதுதான். கலரி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா உப்புமா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டாச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பர் டேஸ்டி பச்சமா பொடி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மழைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். புளியை கரைச்சி ஊற்றி கூட பண்ணலாம். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக ரெகுலராக நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கோ. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.